நான் எவ்வளவுக்குண்ணா வாங்குனீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் ஓமலூர், ஓமலூர்ல இருக்கிற ஆட்டு சந்தை. இந்த ஆட்டு சந்தை எப்போ, இந்த ஆட்டு சந்தை என்ன மணிக்கு கூடும், எத்தனை மணி வரைக்கும் இருக்கும், இங்கே நல்லா பெரிய பெரிய ஆடு வந்துச்சு, இதை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் சனிக்கிழமையான ஓமலூரில் சந்தை நடக்கும், ஆட்டு சந்தை. ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் பக்கம் வரும் இது. ஓமலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு சந்தை இருக்கும், அந்த சந்தையில் நேராக போனால் ஸ்ட்ரைட்டாக ஒரே கிலோமீட்டரில் இங்கே ஒரு காலி கிரவுண்ட், இந்த மாதிரி கிரவுண்ட் இருக்குது, இங்கே தான் ஆட்டு சந்தை நடக்கும். வாரந்தோறும் சனிக்கிழமை காலை 5 மணி முதல் 5 மணிக்கே வந்துடும் மேக்ஸிமம். 5 to 5:30 அரை மணி முன்னே வருவாங்க. இங்கே நைட்லலாம் ஒன்றும் இல்லை, 5 மணிக்கு மேலே தான், 8 மணி 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடும். ஏதாவது பண்டிகை காலங்களில் 10 மணிக்கும் கூட இருப்பாங்க. இங்கே நிறையா செம்மறி ஆடுகள், பெரிய பெரிய சைஸான கிடாய்கள் வரும். இப்போது நார்மலான டைமே இப்போவே கொஞ்சம் அதிகமாக வந்துடுது, நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம் எத்தனை செம்மறி கடை நிற்கிதுன்னு. அந்த பக்கம்லாம் வெள்ளாடு இருக்கும், இந்த பக்கம் எல்லாமே வெள்ளாடு லைனாக, ஒரு லைன் பூரா செம்மறி ஆடு நிற்பாங்க, ஒரு லைன் பூரா வெள்ளாடு நிற்பாங்க. வெள்ளாடும் நல்லா பெரிய சைஸாக இருக்கும், செம்மறி ஆடும் நல்லா பெரிய சைஸாக இருக்கும், விலை அனுசரித்து வாங்கலாம். நிறைய ஆட்டுக்காரங்கிட்ட பேசியே விலையை கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த சந்தையிலேருந்து வாங்கிட்டு போனவங்கள எவ்வளோ வாங்கினீங்க, எவ்வளோ அனுசரித்து கொடுத்தாங்க அப்படின்னு அந்த மாதிரிலும் கேட்டுருக்குறோம். அவங்களும் விலையை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆடு பாருங்கள், அந்த விலையை பாருங்கள். உங்களுடைய ஆடு சந்தை உங்களுடைய வீட்டுக்கிட்ட இருக்கிற பஜாரில் அங்கே எவ்வளோ சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் வாங்குறதா இருந்தால் எங்கே கம்மியாக இருக்குது நீங்களே அவரேஜ் பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமை மோர்பாளையத்தில் பார்த்த சந்தையில் இருக்கிற ஆடுகளையும், சனிக்கிழமை இங்கே ஓமலூரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆட்டு சந்தையிலையும் எப்படி நிலை வரும்னு உங்களுக்கு காட்ட தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 90% சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டுருக்கிறீங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷனில் வரும், அப்போ தான் இந்த வீடியோவை பார்க்க முடியும். இப்போ அடுத்தடுத்து எந்த ஊரில் எங்கே சந்தைன்னு பார்த்து அந்த ஊரில் எப்படி இருக்கிற வேலைப்பட்டியல்னு சொல்லுவேன். அடுத்த மேச்சேரி ஆட்டு சந்தை எப்போ, அங்கே எப்படி ஆடெல்லாம் இருக்குதுன்னு அதுவும் பார்க்கலாம். அதே மாதிரி ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க நிறையா பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, ஃபோன் பண்ணி உங்களுக்காகவும் சில ஆட்டு பண்ணைகளுக்கு போய் அங்கே நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அண்ணன் எப்படி பதில் தராரு, என்னென்ன அட்வைஸ் தராரு, அதுவும் ஒரு வீடியோவாக வரும், அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ணன் பேர் கணேஷ் அண்ணன். அண்ணன் மேக்ஸிமம் எல்லா சந்தைக்கும் இருப்பார், சனிக்கிழமை ஓமலூரில் இருப்பார், புதன்கிழமை மேச்சேரியில் இருப்பார், செவ்வாய்க்கிழமை இங்கே சேலத்தில் இருக்கிற நெத்திமல்ல சந்தையில் இருப்பார், வெள்ளிக்கிழமை ஒரு சந்தையில் இருப்பார். அண்ணன்கிட்ட போய் நீங்கள் ஆடு வேணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த ஆடு பிடிக்குதுன்னு, நீங்கள் இந்த ஆடு எனக்கு நல்லாயிருக்குண்ணா, இந்த ஆடு பேசி வாங்கி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அண்ணன் அனுசரித்து பேசி வாங்கி கொடுப்பாரு. அண்ணன் ஒரு 15 வருஷமாக நம்ம பழக்கம்,
நீங்கள் எந்த சந்தைக்கு போனாலும் சரி, இந்த ரெண்டு மூணு சந்தையில் மட்டும் அண்ணன் கணேசனை பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட பேசுங்க, கண்டிப்பாக அவங்களை அனுசரித்து வாங்கி கொடுப்பாரு. சேலத்தை சுற்றி நிறையா கிராமத்தில் நிறையா ஊரில் பண்டிகை போட்டுக்கிறாங்க. அந்த பண்டிகை நடந்துகிட்ருக்கிறது எல்லாம் கெடா விருந்து தெய்வத்துக்கு நிறையா பேர் வந்து ஆடுங்க வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதனால இங்கே பாருங்கள், இது 13,000 அண்ணன் வாங்கியிருக்கேன்னு சொன்னார். 13,000 இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இதோட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதுவும் 13,000 தான் வாங்கினார். உங்களுடைய திறமை தான். இந்த சந்தையில் எந்த ஆட்டு சந்தைக்கு போனாலும் சரி, நீங்கள் பேசி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ வேணுங்கிற பட்சத்தில் 500 முன்ன பின்ன கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இல்லைன்னா ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பார்த்துட்டு கூட வாங்குறாங்க. ஒரு சிலர் இந்த சந்தையில் பார்க்கலாம், மறுபடியும் அடுத்த சந்தையில் பார்க்கலாம். வீட்டு பக்கத்துலேயே சனிக்கிழமை ஒரு ஊரில் சந்தை இருக்கும், வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துல சந்தை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல சந்தை இருக்கும். நம்மளுக்கு திங்கக்கிழமை தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டு சந்தை மூணு சந்தைக்கு போய் எந்த அளவுக்கு அனுசரித்து வாங்கணுமோ அந்த அளவுக்கு அனுசரித்து வாங்குறவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க. இல்லை ஒரே நாள் தான் இருக்குது, இதை விட்டால் நம்மளுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது, வாங்கி தான் ஆகணுங்கிற பட்சத்தில் 1,500 பார்க்காம அதிகமாக கொடுத்து கூட வாங்கிட்டு போகிறாங்க. இதனால் நீங்கள் ரெண்டு மணி இந்த வீடியோவில் புந்தைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பஜார் ஃபுல்லாக 4-5 இடத்துல சுற்றி சுற்றி ரெண்டு மூணு கடை பேசி பேசி எந்த கடை சுட்டாக இருந்துச்சோ கிடச்சா இந்த கடை 15 சுற்றி வாங்கியிருக்கேன் அண்ணே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அல்ஹம்துலில்லா. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நம்ம பண்ண அண்ணன்கிட்ட பேசின வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் சந்தை சந்தையோட நிலவரம் என்னான்னு அடுத்தடுத்த சந்தை நிலவரம் பார்க்கலாம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ணன் 2 36,000 வாங்கியிருக்காரு. இது கொஞ்சம் பெரிய ஆடு தான், பார்க்கறதுக்கு சிறிசாக தெரியும், ஆனால் நல்லா கறி கட்டி, ஆனால் 36 கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. வேணுங்கிற பட்சத்தில் நிறையா பேர் முன்ன பின்ன வாங்கிக்கிறாங்க. நல்லா தான் இருக்கும், இடம் நல்லா வரும். அண்ணன் பாருங்கள், கறி கடைக்காரரு இப்படி தான் அடையாளம் போடுவாங்க. என் ஆட்டுக்கு இப்படி தான் அடையாளம் போவோம், உன் ஆட்டுக்கு இப்படி தான் அடையாளம் அவங்கவுங்க அடிச்சு விட்ருவாங்க. மேலே இது மணி ஒரு பாருங்கள், ஒரு 7 இருக்கும்போது இப்போ தான் நிறையா பேர் வந்துட்டுருக்குறாங்க. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் டைமிங் அவ்வளோவா சொல்ல முடியாது, வந்துக்கிட்டே இருப்பாங்க, வீட்டுக்கிட்டே இருப்பாங்க. பண்டிகை காலங்களில் அதிகமாக சேல்ஸ் ஆச்சுன்னா சீக்கிரமாக வரவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா பஜார் காலியாயிரும். இந்த விளையாடு 20,000 சொன்னார் அண்ணன், நல்ல பெரிய விளையாடு. சந்தையிலேயே ஒரு 2-3 விளையாடு தான் நல்லா பெருசாக இருந்துச்சு, 20,000-25,000 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.